நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூடன். அண்ணாமலையிடம் தெரித்து ஓடிய கி வீரமணி. அண்ணாமலை மீது எத்தனையோ பேர் வந்து விமர்சனம் வைத்திருக்கின்றார்கள். அந்த விமர்சனங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மனங்களில் அண்ணாமலையினுடைய கௌரவத்தை ஒருபடி மேலே ஏற்றி தான் வைத்திருக்கிறார்கள். இறக்கி வைக்கவே இல்லை. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிராமணராக இருந்தால் உடனடியாக களத்தில் இறங்கிய பத்தியா ஆதிக்க சாதிகள் இந்த இடைநிலை சாதி மற்றும் தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சாதிகளை ஆட்சி ஆள வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தில் வந்துட்டாங்க பாருங்க. நம்ம சொல்லலை, இது ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிராமணர் கிடையாது, பிராமணியம் பேச முடியாது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் இருந்துட்டு அப்படியே அரசியலுக்கு வந்திருக்கின்றார். இவருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பின்புலமும் கிடையாது. ஏனென்று கேட்டிங்கன்னா இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் மக்களிடையே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புகுத்துகின்றார் அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டாவது, இவர் பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலும் இல்லை. ஏனென்று கேட்டிங்கன்னா தமிழகத்தில் ஏதாவது தப்பு தவறா நடந்திருந்தா பார்த்தீங்களா எத்தனை நாள் இவங்க அரசியல் களத்தில் இருக்காங்க, இதெல்லாம் சரி பண்ணாங்களா என்று அரசியல் ரீதியான குற்றச்சாட்டும் வைக்க முடியாது. ரெண்டாவது, இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் கூட பார்த்தியா எதனா செஞ்சாங்களா இவங்க, இனிமேல் எதனா செய்வாங்களா, இல்லை அண்ணாமலை எதனா செய்வாரா, இதெல்லாம் அவருக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரம் இருந்தால் இதெல்லாம் செய்யலை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸோடு இருக்கின்றார். இரண்டாவது, விமர்சனங்கள் வந்து யாரும் வந்து அதாவது தவறான விமர்சனங்கள் யாரும் அண்ணாமலை மீது வைக்க முடியாத அளவுக்கு தூய்மையான நேர்மையான வெளிப்படையான மனிதராக ரொம்ப ஆனஸ்டாக இருக்கின்றார். அதனால் இந்த திராவிட கழகங்களாக இருந்தாலும் சரி, போலி போராளிகளாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இப்போ அண்ணாமலை மீது என்னையா விமர்சனம் வைப்பது, ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை மாதிரி மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்றால் உடனே வெறுப்புணர்ச்சி ஏற்படணும், அதிருப்தி ஏற்படணும், அப்படியாப்பட்ட வாசகத்தை கண்டுபிடிக்கணும் என்பது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போது லேட்டஸ்ட்டாக கி வீரமணி அவர்கள் வந்து அண்ணாமலையை விமர்சிக்கின்றே என்ற போர்வையில் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றார். அதுலேயும் இப்போது இந்த திமுக இருக்குது, இல்லை அண்ணாமலைக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகள் இருக்குது, இந்த கட்சிகள் அத்தனையும் வந்து அண்ணாமலை மீது விமர்சனம் வைக்கவில்லை என்றால் உடனடியாக கூட்டணி கட்சி மீது சுமத்திடுவாங்க. எப்பா அண்ணாமலை ஒரு கை பார்த்துக்குப்பா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி கட்சியாலும் முடியவில்லை என்றால் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஊடகத்துக்கிட்ட விட்டுருவாங்க. யோ அண்ணாமலைன்னு ஒத்துக்கிறான், போங்க போங்க, காசுலாம் வாங்குறீங்களா, அது கரெக்டாக உழைங்க, அண்ணாமலை கிட்ட போய் எடக்குமடான கேள்வியை கேட்டு அப்படியே முடக்கி போடுங்க. அதாவது நாங்கள் ஊடகத்தில் நடுநிலையாக செயல்படுறோம் என்ற அடிப்படையில் அண்ணாமலையை அணுகி அவரை மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தையும் ஒரு நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தி அப்படியே சோர்வடைய வைத்து அரசியலேருந்து அப்படியே ஓரம் கட்டுவது. அப்படி இல்லையா இந்த ஊடகத்தின் மீது கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை அள்ளி வீசுவது. அப்படி இல்லை என்றால் யாரை பற்றி ஊடகம் கேட்கிறதோ அவர்களை பற்றி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இல்லாமல் தனி மனித தாக்குதலில் இறங்கி மீண்டும் வந்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பில்லாத உளறுகின்றார். அவருக்கு மனநிலை சரியில்லை, அவருக்கு வயது ரொம்ப குறைவு, அனுபவம் இல்லை, வயது முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதா ஒன்று ஊடகங்கள் கிளப்பி விடுகிறதா அதை அப்படியே நூல் பிடிச்சி விமர்சிக்கலாம் என்பதற்காக ஊடகத்தை ஏவி விடுவாங்க. கடைசி வரைக்கும் ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனநோயாளியாக ஒன்று ஆக்குவாங்க. அப்படி இல்லை என்றால் மனநோயாளியாக சித்தரிச்சிடுவாங்க. அதுதான் ஊடகங்களுடைய இந்த இடத்துல வேலையாக இருக்குது. அப்படி தான் நல்ல மனிதராக இருந்த நம்முடைய விஜயகாந்த் அவர்களையும் இப்படியே ஊடகங்கள் வந்து தவறாக சித்தரித்து சித்தரித்து பாவம் அவர் கடைசியில் நோயில் பட்டு தனியாக ஒதுங்கியே நின்றுட்டார். இந்த மாதிரி ஊடகங்களை ஏவுவாங்க. ஆனால் இந்த ஊடகங்களை கையாள்வது என்பது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாதாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. எப்போவுமே ஊடகங்கள் வந்து தான் கேள்வி கேட்டு அத்தனை அரசியல்வாதியும் திணறடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மீனவர் போராட்டம் நடத்திவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடகத்தை எந்த அளவுக்கு திணறடித்தார் உங்களுக்கு தெரியும். அவங்க முன்களப் பணி வீரர்கள்லாம் முக்காடு போட்டுட்டு என்னாயா இந்த ஆளுகிட்ட எதை கேள்வி கேட்டாலும் சும்மா மின்சாரம் பாயிற மாதிரி டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாரியா. இந்த அரசியல் களத்தில் எத்தனையோ பேர் படித்தவர்களையும் பார்த்துருக்குறோம், அதனை தாண்டி அனுபவசாலிகளும் பார்த்துருக்கோம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களையும் பார்த்துருக்கோம், பல மொழி கற்றவர்களையும் பார்த்துருக்கோம், அத்தனை பேரும் மடக்கி இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எதுலேயும் மடக்க முடியலப்பா, நம்மளை சிக்கலில் விட்டுறானே. அடுத்த கேள்வி எதனா கேட்டால் நம்மளை சுத்தலில் விட்டுட்டானா நாம் வாங்குகிற பேமெண்ட் அப்புறம் கட்டாக போடும் அப்படின்றதுக்காக முன்களப் பணி வீரர்களும் கொஞ்சம் இப்போ ஒதுங்கி நிற்கின்றார்கள். சரி, எல்லாரும் ஒதுங்கி நின்னா அப்புறம் அண்ணாமலையை யார் தான் விமர்சிப்பது? அதனால் புதுசாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் களத்துக்கு வந்திருக்கின்றார். அவர் என்ன விமர்சனம் செய்திருக்கின்றார் என்பதை பற்றி வரிக்கு வரி நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த ஐடி ரைடு பற்றி வெள்ளை அறிக்கை பற்றி சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்று கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட மனிதர் போய் யாரை வந்து விமர்சிக்கிறார் என்ற ஒரு விவரமும் ஒரு தரவும்
தெரியணும் இல்லையா. அதற்காக அவரு தமிழ்நாட்டுடைய அரசியலை எப்படி அணுகுகின்றார் அப்படின்னு பார்த்தா தான் அண்ணாமலையா எப்படி இவர் அணுகி இருக்கின்றார், இவர் வச்ச விமர்சனங்கள் சரியா என்பது நமக்கு தெரியும். முதல்ல வெள்ளை அறிக்கை பற்றி சொல்றார். வெள்ளை அறிக்கை என்பது என்ன அதில் சொல்லப்பட்டிருக்குது, அதிமுக வந்து இப்போ தான் நிதி முறைகேடு செய்திருக்கிறது, கடன் நிறைய வாங்கியிருக்காங்க, எங்ககிட்ட பைசா கிடையாது, இந்த மாதிரி பல துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் இல்லாமல் இருக்குது, அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் விலையெல்லாம் ஏறி போயிருக்கிறது, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எங்கே இருக்குது, பஸ் கட்டணம் உயர்த்தாமல் இருப்பது நியாயமா, மின் கட்டணத்தில் எவ்வளோ ஒரு நாளைக்கு நஷ்டம் வருது, பஸ்ஸில் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ நஷ்டம் வருது, இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையாக விட்டுருக்கின்றார். இந்த வெள்ளை அறிக்கை மக்களுக்கு என்னத்தை வந்து தந்திருக்குது, ஒரு பயத்தை தந்திருக்குது. இதற்கு கி வீரமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்கின்றார். பா பத்தியா, முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா விஷயமும் வெளிப்படையாக இருக்கும் என்று சொன்னார், அதற்கு ஏற்றார் மாதிரி வெளிப்படையாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி தமிழகத்தை 10 ஆண்டுகளாக எப்படி சீரழிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வெள்ளை அறிக்கையில் எது நன்மை எது தீமை அதையெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ பல பொருளாதார நிபுணர்களும் சரி, அதுவும் அடிப்படை வசதியை ஏங்கி நிற்கின்ற மக்கள் எல்லோரும் சரி, ஐயோ பேருந்து கட்டணம் உயர்த்துவாங்களா, மின்சார கட்டணத்தை உயர்த்துவாங்களா, குடிநீர் கட்டணத்தை உயர்த்துவாங்களா, வீட்டு வரியை உயர்த்துவாங்களா, சொத்து வரியை உயர்த்துவாங்களா, ஏன்னா எல்லாமே வந்து டெபிசிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாமே பல ஆண்டுகாலம் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு மக்களெல்லாம் வந்து விழிப்பிதுங்கி நிற்கின்ற பொழுது மக்களுடைய கவலையை புரிந்து கொள்ளாத கி வீரமணி, மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிந்து கொள்ளாத கி வீரமணி அவர்கள் வெள்ளை அறிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்கின்றார். வெள்ளை அறிக்கை என்ன பட்ஜெட்டா, பா பரவாயில்ல பல நலத்திட்டங்களை வந்து தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, வெள்ளை அறிக்கை என்பது ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து பட்ஜெட் போடுவதற்கு முன்பாக என்ன இருக்கு என்ன இல்லை என்பதை பற்றி ஒன்று அவங்களே சோதனை பண்ணி பார்ப்பாங்க. சில தருணங்களில் பொன்னையம் போன்றவங்கெல்லாம் வந்து 2001 வெள்ளை அறிக்கை தந்த மாதிரி இவரும் இப்போ தந்திருக்கின்றார். இது என்ன புதுசா, வெள்ளை அறிக்கையினால் என்ன மாற்றம் வந்து விட போகிறது, இதை ஊடகவியலாளர்கள் கேட்கறதே கிடையாது, அவர் சொல்றது மட்டும் அப்படியே கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க. இரண்டாவது, நேற்று வேலுமணி வீட்டில் ரைடு பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி சொல்றார். பாத்தியாப்பா எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கப்பா, கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கப்பா, கிட்டத்தட்ட 52 இடத்துல இருந்து 60 இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று சோதனை செஞ்சுருக்காங்க, கட்டுக்கட்டாக பணம் எடுத்திருக்காங்க, அதை தாண்டி எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கூட வந்து சொல்லாத அளவுக்கு பல விஷயங்களும் இவர் வந்து புட்டு புட்டு வைக்கிறாராம். அந்த அளவுக்கு தான் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் எப்பவுமே ஒரு கட்சியை புகழ்ந்தே வாழ்ந்து விட்ட கி வீரமணி அவர்கள் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு என்ன இருக்க போகிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திடீர்னு சொல்கிறாரு, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு அதிகாரியாக தான் இருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் இருக்கிறார், கண்டு இன்னும் சாமானிய அரசியல்வாதியாக இன்னும் மாறவே இல்லை. அதோட அவர் பேசுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட பழகிற விஷயமா இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஊடகங்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அவர் இன்னுமே மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருப்பது போல தான் தெரியுது. வயதுக்கேற்ற முதிர்ச்சியும் இல்லை வயதும் இல்லை, அவர் அரசியல் களத்துக்கு லாயக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். கி வீரமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பழுத்த நல்ல அனுபவம் வாழ்ந்த அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்வையில் ஒன்று மொழியை வைத்து அரசியல் செய்தவங்களாக இருக்கணும், இல்லைனா இனத்தை வைத்து, இல்லைனா மதத்தை வைத்து, இல்லைனா ஆற்றை வைத்து, இல்லைனா ஊழலை வைத்து, இல்லைனா கோர்ட்டு படிக்கட்டு அடிக்கடி ஏறியவராக இருக்கணும், இல்லைனா தாலி அடிக்கிற போராட்டங்கள் செய்திருக்க வேண்டும், அப்படி இல்லைனா திருமணம் கடந்த உறவை பற்றி பேசியிருக்கணும், இல்லைவென்றால் இடுப்பை பற்றி பேசியிருக்கின்ற அரசியல் தலைவர்களாக இருக்கணும், அப்படி இல்லை என்றால் இந்து மதத்தை இழிவுபடுத்த அரசியல் தலைவர்களாக இருக்க வேண்டும், அப்படி இழிவுபடுத்துகின்ற போது வாய் மூடி மௌனித்திருக்கின்ற அதிமுகவினர் மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தார்னா கி வீரமணி அவர்களுக்கு வந்து அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா அனுபவசாலியான அரசியல்வாதியாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேர்மையான அரசு அதிகாரியாக இருந்தார், அதே மாதிரி அரசியலில் வந்த பிறகும் முழு நேர்மையாக இருக்கின்றார், சமரசமே கிடையாது. அவர் தன் கட்சியை எதிர்த்தே வந்து இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தது போல தான், தவறு யார் செய்தாலும் தவறு தான், என் மக்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் தவறு தவறு தான், அது என் மக்களுக்காக நான் எந்த நிலைக்கு வேண்டுமானால் இறங்கி போராட்டம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலே ஒரு கட்சி தன் கட்சியை எதிர்த்தே வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக போராட்டம் நடத்தியது அண்ணாமலை அவர்கள் தான். அதாவது பிஜேபி அதற்காக வந்து தவறு செய்து விட்டது மத்திய பிஜேபி அப்படின்னு சொல்ல வரல, ஆனால்
கர்நாடகா பிஜேபியா இருந்தாலும் சரி கர்நாடகா காங்கிரஸா இருந்தாலும் சரி ஒன்றாக கைகோர்த்து கொண்டு தமிழக மக்களுக்கு எதிராக துரோகம் செய்தா இல்லையா அதை எதிர்த்து போராட்டம் நடத்தணுமா இல்லையா இல்ல இதெல்லாம் நடக்காதுங்க எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம முதலமைச்சர் தான் இருக்காரு நான் பேசிக்கிறேன் என்று சொல்லி சும்மானா வாய் வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே ஏமாத்திக்கிட்டே இருந்தா பரவாயில்லப்பா இவங்க எல்லாம் போராட்டத்து களத்துல குதிப்பாங்க இவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிராக நின்னு போராடுவாங்க அந்த தருணத்துல பாத்தீங்களா இந்த போராட்டம் நடத்துனாங்க திமுகவோ மற்ற கட்சிகளோ இதெல்லாம் தடுத்து நிறுத்த போறாங்களா அப்படினு வெறுமனே வந்து பேட்டி மட்டும் கொடுத்து விட்டு சம்பிரதாய அரசியல் பண்ற அரசியல்வாதியா பிஜேபில அண்ணாமலை இருந்தா கி வீரமணிக்கு பிடிச்சிருக்கும் ஆனா சமரசமே இல்லாம நேர்மையாக உண்மையாக மக்களிடையே ஒரு சாமானிய மனிதராக பழகி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம கிராமங்கள் தோறும் பிஜேபி கொண்டு செல்வதற்காக முன்னெடுக்கின்ற அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வீரமணிக்கு வந்து நேர்மையான காவல்துறை அதிகாரியாக தான் தெரிவார் இன்னும் அதிகாரியாகத்தான் அவர் கண்ணுக்கு படுவார் அங்கிருந்து அரசியல்வாதி ஆகலை என்று தான் தெரியும் ஏனென்று கேட்டீங்கன்னா அரசியல் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வட்டம் மாதிரி போட்டாச்சு இதை தாண்டி வேற எங்கேயாவது வந்து அரசியல் செய்தாங்கன்னா அவங்க அரசியல்வாதியே இல்லை இவங்க கண்ணிலே படாது முழு அரசு அதிகாரியாக இருக்காராம் முழு காவல்துறை அதிகாரியாக இருக்காராம் அவர் பேசுவது முதிர்ச்சி இல்லையா இவர் பேசுறது மட்டும் நல்லா முதிர்ச்சியா இருக்குதா எத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருப்பாங்க தமிழகத்தில் இருக்கின்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் எல்லோருக்கும் மனங்கள் இருக்குதான் சில பேருடைய மனம் புண்படுமே என்பதற்காக நீங்கள் பல விஷயத்தை பேச தயங்குகின்ற பொழுது இந்துக்கள் என்ற போர்வில அவங்க எந்த அளவுக்கு வசைப்படுறீங்க அப்போ இந்துக்களுக்கு என்று மனமே இருக்காதா அவங்க மனம் பாதிக்கப்படாதா கவலை கொள்ள ஆகாதா அப்போது ஒரு சார்பார் பக்கம் நின்று அரசியல் செய்கிறவன் தான் சரியான ஆள் எல்லோருக்கும் உண்மையை புரிய வைத்து ஜாதி வேறுபாடு அற்று எல்லோருக்கும் மாணவனாக அரசியல் களத்தில் எழுந்து வந்தால் இவங்களுக்கு பிடிக்காது ஒரு அரசு அதிகாரி என்கின்றவரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் ஆதரவாக இருப்பான் திமுகவுக்கும் ஆதரவாக இருப்பான் பாமகவுக்கும் ஆதரவாக இருப்பான் எளிய மக்களுக்கும் ஆதரவாக இருப்பான் எல்லோருடைய கருத்தையும் கேட்கக்கூடிய மனிதனாக இருப்பான் ஒரு அரசு அதிகாரி அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய குரலையும் கேட்குற மாதிரியே இருக்கின்றார் மக்கள் என்ன சொல்கிறாங்க அரசியல்வாதிங்க என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் தலைமை என்ன சொல்லுது இப்படி எல்லாவற்றையும் கேட்கின்ற மனிதனாக அண்ணாமலை இருப்பதனால கட்சி சார்பாக இல்லாமல் மக்கள் சார்பாக எழுந்து வருவதன் காரணமாக இங்கே கி மீரமணி அவர்களுக்கு வந்து அவர் அரசு அதிகாரியாக தெரிகிறார் அவ்வளவுதான் அண்ணாமலையை என்றைக்கும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியாது அதுக்கு வழியும் இல்லை அதுக்கு இடமும் அவர் தரமாட்டார் அதனால தான் கி வீரமணி அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் 60 ஆண்டு 50 ஆண்டு நம்ம இருந்தோம் அண்ணாமலையை விமர்சிக்க முடியலையே சாமி என்று சொல்லி அவர் ஒரு அரசு அதிகாரி மாதிரி தான் கேட்குறாரு காவல்துறை அதிகாரி மாதிரி தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடிட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து அண்ணாமலை பற்றியான கேள்வியே கேட்பாங்க பத்திரிகையாளர் அதுக்கெல்லாம் நம்ம அண்ணாமலை மீது என்ன விமர்சனம் வைப்பது அதனால துண்டகணம் துணையகணம் ஓடிட்டாருங்க எப்பவுமே உண்மைதான் நிலைத்து நிற்கும் உண்மை இடத்துல எல்லாமே தோற்று ஓடும் அப்படிதான் வீரமணி அவர்களும் தோற்று ஓடி இருக்கின்றார் சரி நண்பர்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன்